மல்டிபிள் எஃபெக்ட் எவாபரேட்டரை கண்டுபிடித்த உலகின் திறமையான கண்டுபிடிப்பாளர் நார்பர்ட் ரில்லியோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1806 மார்ச் 17 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய லூயிசியானாவில் இருக்கிற நியூ ஆர்லின்ஸில் வின்சென்ட் ரில்லியூக்கும் கான்ஸ்டன்ஸ் விவான் ரில்லியூக்கும் முதல் குழந்தையாக பிறக்கிறார் நார்பர்ட் ரில்லியோ. இவர் கூட பிறந்தவங்க 6 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு பிளான்டேஷன் ஓனராக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஜினியராகவும் இன்வென்டராகவும், அதாவது பொறியாளராகவும் கண்டுபிடிப்பாளராகவும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் ஒரு பணக்கார குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. நார்பர்ட் ரில்லியோ ஒரு கிரியோலா, அதாவது கலப்பினத்தை சேர்ந்தவராக இருந்தாங்க. அது காரணம் இவருடைய அப்பாவான வின்சென்ட் ரில்லியோ ஒரு வெள்ளையினத்தை சேர்ந்தவராக இருந்தாங்க. அதே சமயம் இவருடைய அம்மாவான கான்ஸ்டன்ஸ் விவான் ரில்லியோ ஒரு கருப்பினத்தை சேர்ந்த அடிமையாக இருந்து விடுதலை அடைஞ்சவங்களாக இருந்தாங்க. அதாவது அந்த ஒரு காலகட்டத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் கருப்பின மனிதர்கள் வெள்ளையின மனிதர்களால் விலைக்கு வாங்கப்பட்டு அடிமைகளாக நடத்தப்பட்டாங்க. அதே மாதிரி விலைக்கு விற்கவும் பட்டாங்க. இந்த மாதிரியான அடிமைத்தனத்திலிருந்து தான் நார்பர்ட் ரில்லியோவுடைய அம்மா விடுதலை அடைஞ்சு இவருடைய அப்பாவை திருமணம் பண்ணியிருந்தாங்க. நார்பர்ட் ரில்லியோவுடைய அப்பா ஒரு பரந்த மனப்பான்மை கொண்டவராக இருந்தாங்க. இதனால் நார்பர்ட் ரில்லியோவையும் இவர் கூட பிறந்த 6 பேரையுமே எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் சுதந்திரமாக வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒழுக்கமாகவும் வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனாலேயே நார்பர்ட் ரில்லியோ சுதந்திரமாகவும் ரொம்ப ஒழுக்கமான ஒரு குழந்தையாகவும் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ இவரை படிக்க வைக்கிறதுக்காக ஒரு பிரைவேட் கத்தோலிக் பிரைமரி ஸ்கூல்ல வந்து இவருடைய அப்பா சேர்த்துறாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு பணக்கார பசங்க வந்து படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூலா இருந்தது. ஸோ அங்க சேர்ந்து வந்து நார்பர்ட் ரில்லியோ அவருடைய ஆரம்ப கல்வியை வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நேரத்தில் இவரை போன்று இருக்கக்கூடிய கருப்பின மனிதர்கள், இந்த மாதிரியான கலப்பின மனிதர்கள் எல்லாமே இந்த மாதிரியான வாய்ப்புகளுக்காக இயங்கி வந்தாங்க. காரணம் அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருப்பின மனிதர்கள் அதிகமான அளவில் வந்து அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. ஒரு சில கருப்பின மனிதர்கள் விடுதலை அடைஞ்சிருந்தா கூட அவங்களுக்கு இந்த மாதிரியான படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு பணக்கார ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை வந்து சேர்த்துருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு வாய்ப்பை ரொம்பவே வந்து திறமையாகவும் ரொம்ப நல்லாவும் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க நார்பர்ட் ரில்லியோ. காரணம் இவர் ரொம்பவே நல்லா படித்து இந்த ஒரு பிரைமரி ஸ்கூலை வந்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகு மேற்கொண்டு படிக்கிறதுக்காக நியூ ஆர்லின்ஸில் இருக்கிற ஒரு பணக்கார இன்னொரு ஒரு ஹைஸ்கூலில் வந்து இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து நார்பர்ட் ரில்லியோ படிக்க ஆரம்பித்த பிறகும் அங்கேயுமே வந்து ரொம்ப நல்லா படித்து வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இவர் வந்து இன்ஜினியரிங்கில் இவருடைய திறமையை வந்து வெளிக்காட்டி வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இவரே வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக முயற்சியும் பண்ணி வந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய திறமையை புரிஞ்சுக்கிட்ட இவருடைய அப்பா நார்பர்ட் ரில்லியோவை இங்கே இதுக்கு மேலே படிக்க வைக்காமல் ஃப்ரான்ஸுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இதனால் 1820களில் இந்த ஒரு கால நார்பர்ட் ரில்லியோவை படிக்க வைக்கிறதுக்காக பிரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எக்கோல் சென்ட்ரலில் வந்து இவரை சேர்த்துறாங்க. அதாவது இது வந்து ஒரு சென்ட்ரல் ஸ்கூல் அப்படின்னு இங்கிலீஷில் வந்து அழைக்கப்படும், பாரிஸ் சென்ட்ரல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி. இது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான, அதே மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஜினியரிங் ஸ்கூலாக இருந்தது. ஸோ அங்கே ஜாயின் பண்ணி தான் நார்பர்ட் ரில்லியோ வந்து அவருடைய கல்வியை வந்து தொடர்ந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அங்கே படித்து வரும்போது இவர் ஆரம்பத்தில் ஃபிசிக்ஸ் இயற்பியல் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து போக போக படிப்படியாக இவர் வந்து மெக்கானிக்ஸ், இன்ஜினியரிங் இதெல்லாமே வந்து படித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த தொழில் புரட்சியானது நடந்து வந்தது. அதாவது இந்த ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்ச ஜேம்ஸ் வாட், நம்ம இவரை பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இவர் இந்த ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்ச பிறகு தொழில் புரட்சியானது ஏற்பட்டு வந்தது. அப்போ இந்த ஸ்டீம் இன்ஜின் பெரும்பாலான நிறுவனங்களில், பெரும்பாலான ஃபேக்ட்ரிஸில் வந்து பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஸோ இதெல்லாமே வந்து யூரோப்பில் இருக்கக்கூடிய, அந்த ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய நார்பர்ட் ரில்லியோ வந்து நோட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இவருக்கு ஸ்டீம் இன்ஜின்ஸ் மேலெலாம் நிறைய ஆர்வம் வந்துடுது. இதனால் அதை பற்றி இவர் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. படித்து தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டீம் இன்ஜின்ஸை எப்படி இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி வந்து மாடிஃபை பண்ணலாம் மாதிரியான நிறைய விஷயங்களை இவர் வந்து கட்டுரைகளாக எழுதி நிறைய பேப்பர்ஸாக வந்து பப்ளிஷ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் இவர் படிச்சுக்கிட்டே, இன்னொரு பக்கம் இந்த ஸ்டீம் இன்ஜின்ஸ் தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், அந்த ரிசர்ச்லாம் ஈடுபட்டு நிறைய பேப்பர்ஸ் வந்து இவர் தொடர்ந்து வந்து பப்ளிஷ் பண்ணி வந்திருக்கிறாங்க. பிறகு இவர் இவருடைய ஸ்கூல் படிப்பு, அதே மாதிரி காலேஜ் எல்லாமே வந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா 1830 இவருடைய 24 வயதில் இவர் படித்த அதே எக்கோல் சென்ட்ரல் பாரிஸ், அதாவது பாரிஸ் சென்ட்ரல் ஸ்கூல், அங்கே வந்து இவர் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக வந்து நியமிக்கப்படுறாங்க அப்ளைடு சயின்ஸில். ஸோ இதனால் அங்கே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் ஒரு சிங்கிள் எஃபெக்ட் எவாபரேட்டர் வந்து அப்போ வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. பிரிட்டிஷ் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சுகர் ரிஃபைனரிஸில், அதாவது இந்த சுகர் அப்படின்னு சொல்ல அந்த சர்க்கரை சுத்திகரிப்பு நிலையம், ஸோ அதில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு மிஷின் தான் இது. அது எதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கரும்பிலிருந்து சர்க்கரை எடுக்கிறதுக்காக கரும்பிலிருந்து
இருந்து ஃபர்ஸ்ட் அந்த சார் அந்த ஜூஸை வந்து எடுத்துருவாங்க. எடுத்த பிறகு இந்த சிங்கிள் எஃபெக்ட் எவாப்ரேட்டர் அதில் வந்து வைப்பாங்க. அது ஒரு கொள்கலன் மாதிரி இருக்கும், ஒரு கண்டெய்னர் மாதிரி. ஸோ அதில் வந்து அந்த சாரை ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சாரை வந்து கொதிக்க வைப்பாங்க. ஸோ கொதிக்க வைக்கிறது மூலமாக ஆவியாகி அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்லாம் வெளியேறும். ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்து இன்னொரு ஒரு பாட்டில் ஒரு பானையில் வந்து வச்சு மறுபடியும் வந்து அதை சூடாக்குவாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அதிலிருந்து சர்க்கரை வந்து தயாரிக்கப்படும். இந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் அங்கே வந்து இருந்து வந்தது. ஸோ இதெல்லாமே இவர் வந்து கவனித்து வந்திருக்கிறாங்க. அதே சமயம் இவருடைய அப்பா ஒரு பிளான்டேஷன் வச்சுருந்தார் இல்லையா, பிளான்டேஷன் ஓனர், அவருமே கூட இதே மாதிரியான ஒரு சுகர் ஃபேக்ட்ரி தான், ஒரு சுகர் ரிஃபைனரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அவருடைய நிறுவனத்தில் கூட இந்த பிரிட்டிஷ் இன்வென்ஷனான இந்த சிங்கிள் எஃபெக்ட் எவாப்ரேட்டர் தான், அந்த சிஸ்டம் தான் வந்து பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், குறிப்பாக 4 பிரச்சனை. ஒன்று, அதிலிருந்து சர்க்கரை வந்து தயாரிக்கணும் அந்த ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ஸ்லோவாக நடக்கும், ரொம்ப வந்து தாமதமாகும் சர்க்கரை தயாரிக்கிறதுக்கே. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது பிரச்சனை வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்தது. மூணாவது பிரச்சனை வந்து இன்எஃபிஷியண்ட்டாக இருந்தது. ஏன்னா அது வந்து தயாரிக்கும் போது நிறைய இந்த சிந்திர மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். உதாரணத்துக்கு ஒரு கண்டெய்னரில் இருந்து இந்த பானைக்கு மாற்றக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸ், இதுக்கு நடுவில் நிறைய இந்த சுகருடைய அந்த லிக்யூட் எல்லாமே வந்து அந்த திரவம் எல்லாமே வந்து கீழே அதிகமாக வந்து கொட்டும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ஒரு சரியான அளவில் வந்து வெப்பம் அந்த டெம்பரேச்சர் வந்து வைக்கவே முடியாது. அது வந்து அதிகமாக வந்து டெம்பரேச்சர் இருக்கும். இதனாலேயே வந்து அதிகமாக சர்க்கரை வந்து எரிஞ்சும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரையினுடைய நிறமும் மாறிடும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நான்காவதாக இது டேஞ்சராக இருந்தது. அது வந்து ரொம்ப, இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டெய்னரில் அந்த ஜூஸ் அந்த கரும்பு சாரை வந்து ஊத்திடுவாங்க, அதை வந்து கொதிக்க வைப்பாங்க. ஓரளவு கொதிச்ச பிறகு அதை வந்து எடுத்து அதை ஹாட்டாக இருக்கும்போது சூடாக இருக்கும்போதே கருப்பினத்தை சேர்ந்த அடிமைகள் அதை எடுத்து கொண்டு போய் இன்னொரு பானையில் ஊற்றி அதுக்கப்புறம் அதை வந்து மறுபடியும் கொதிக்க வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நிறைய பேர் அது கீழே சிந்துறது, அதிலே வந்து மிதிக்கிறது, ஸோ அதன் மூலமாக வந்து காயங்கள் ஏற்படுறது அப்படின்னு இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்து இருந்தது. ஸோ இதுதான் வந்து மேஜர் அந்த 4 ப்ராப்ளமாக இருந்தது. இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு மல்டிபிள் எஃபெக்ட் எவாப்ரேட்டர்னால முடியும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து முடிவு பண்ணி அதை சார்ந்து நிறைய கட்டுரைகள் வந்து நாபட்ரியில் வந்து எழுதுறாங்க. எழுதி அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க ஃப்ரான்ஸில் இருந்தபடியே. ஸோ இவர் இந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணும்போது 1833 எட்மண்ட் ஃபார்ஸ்டால் அப்படின்ற ஒரு ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் வந்து இவருடைய கட்டுரையை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து கவனிச்சிடுறாங்க. அவர் இவர் பிறந்த லூயிசியானால தான் இருக்கிறாங்க. ஸோ அவர் பார்த்த பிறகு இவருக்கு வந்து ஒரு லெட்டர் பண்ணுறாங்க நார்பர்ட் ரில்லியூக்கு. நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களுடைய கண்டுபிடிப்பை கண்டுபிடிங்க, நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கும், நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை வச்சு இந்த 4 பிரச்சனைகளையுமே தீர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த எட்மண்ட் ஃபாஸ்டால் வந்து அவருக்கு கடிதம் எழுதுகிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா என்னுடைய நிறுவனத்தில் ஹெட் இன்ஜினியராக, அதாவது சீஃப் இன்ஜினியராக உங்களை வந்து நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை வந்து நார்பர்ட் ரில்லியூ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதனால் இவருடைய 27 வயதில் 1833 ஃப்ரான்ஸ்லேருந்து இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய லூயிசியானாவில் இருக்கிற அந்த நியூ ஆர்லின்ஸ் இவருடைய சொந்த ஊருக்கே வந்துடுறாங்க. அங்கே வந்த பிறகு இந்த எட்மண்ட் ஃபாஸ்டல் அவர் கூட, அதே மாதிரி இவருடைய பிரதர் இன்னொருத்தர் எட்மண்ட் ரிலு அப்படின்னு இருந்தாங்க அவர் கூட, அதுக்கப்புறம் இவருடைய அப்பாவான வின்சென்ட் ரிலு. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சுகர் ரிஃபைனரி, அதாவது ஒரு புதுசாக வந்து நியூ ஆர்லின்ஸில் ஒரு அந்த சர்க்கரை சுத்திகரிப்பு நிலையம் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. அப்போ இவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அப்போ 1834 நார்பர்ட் ரில்லியூ வந்து ஒரு மெஷின் வந்து உருவாக்கியிருந்தாங்க, முதல் மல்டிபிள் எஃபெக்ட் எவாப்ரேட்டர். ஆனால் அது அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இல்லாம போயிருது. இதுக்கப்புறம் இவர் தொடர்ந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் நார்பர்ட் ரில்லியூக்கும் அந்த எட்மண்ட் ஃபாஸ்டால், ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து சரியாக வந்து பேச்சுவார்த்தை நடக்க மாட்டேங்குது, டிஸ்அக்ரிமெண்ட் வந்து ஏற்படுது. இதனால் பிரிஞ்சு போயிடுறாங்க. இந்த சுகர் ரிஃபைனரியே வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் விட்டுட்டு போயிடுறாங்க. இருந்தபோதும் கூட நார்பர்ட் ரில்லியூ வந்து அவரே வந்து ஒரு சுகர் ரிஃபைனரி வந்து உருவாக்கலைன்னா கூட இவரால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மிஷின்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இதனால் பல எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வந்து நார்பர்ட் ரில்லியூ இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து தொடர்ந்து செஞ்சாங்க. 1835 பிறகு நிறைய முயற்சிகள், நிறைய தோல்விகள் தான் இவருக்கு அடைஞ்சிக்கிட்டே இருந்தது. ஆனால் விடாமுயற்சியாக தொடர்ந்து நார்பர்ட் ரில்லியூ இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கிற மாதிரியான அந்த எஃபெக்டிவான எவாப்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து உருவாக்கணும் அப்படின்ற அந்த ஒரு முயற்சியில் தொடர்ந்து வந்து இவர் ஈடுபட்டு வந்தாங்க. இறுதியாக 1841 இன்னொரு ஒரு மல்டிபிள் எஃபெக்ட் எவாப்ரேட்டர் ஓரளவுக்கு வந்து கை கொடுக்கும்படியாக இருந்தது. ஆனால் அதுவுமே கூட முழுமையாக வந்து
முழுமையடையாத ஒரு அந்த ஒரு எஃபெக்டிவான முழுமையடையாத ஒரு மிஷினாக தான் வந்து இருந்து வந்தது. ஸோ இதனால் இதுவுமே வந்து ஒன்றும் வேலைக்காகலை அப்படின்னு சொல்லி இவர் வந்து கைவிட்டுறாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து இவருடைய ஆராய்ச்சியில் பெருசாக வந்து ஈடுபடலை. அப்போ தான் தியோடர் பேன்வுட் அப்படின்ற ஒரு நபர், இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து நடத்தி வந்தாங்க, ஒரு பிளான்டேஷன் வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து மிர்டல் க்ரோவ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்டேஷன், அதுவுமே வந்து ஒரு சர்க்கரை சுத்திகரிப்பு நிலையம். ஸோ அவர் வந்து, அதாவது இந்த தியோடர் பேன்வுட் வந்து இவர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணால் அந்த மிஷின் காமிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இவருமே காமிக்கிறாங்க, இதில் சின்ன சின்ன பிரச்சனை தான் இருக்குது, இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க, இதை வந்து நானே பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நார்பர்ட் ரில்லியூட்டும் அவர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி தியோடர் சொன்ன பிறகு நார்பர்ட் ரில்லியூ வந்து இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவருடைய அந்த மல்டிபிள் எஃபெக்ட் எவாபரேட்டரை உருவாக்கக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறாங்க. எல்லா பிரச்சனைகளுமே தீர்த்து 1843 இவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்ச பிறகு இந்த தியோடர் பேன்வுட்டுடைய அவருடைய நிறுவனமான மெட்டல் க்ரோ பிளான்டேஷன் அதில் வந்து இது பயன்படுத்தப்பட ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவுடனே இந்த தியோடருடைய இன்னொரு ஒரு நண்பர்கிட்ட இந்த தியோடர் வந்து அவர் வந்து இதை வந்து சொல்லிக்கிறாங்க. அவர் வந்து இந்த பெல்சாசே அப்படின்ற ஒரு பிளான்டேஷன் அதை வச்சு நடத்தி வந்தாங்க, ஜூடா பி பெஞ்சமின் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர்கிட்ட சொன்ன பிறகு அவருமே இந்த மல்டிபிள் எஃபெக்ட் எவாபரேட்டிங் சிஸ்டமை நார்பர்ட் ரில்லியூட்டை இருந்து வாங்குறாங்க. ஸோ படிப்படி அவருக்கு பணமும் கிடைக்குது, இவரும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே வந்து அதை பதிவு பண்ணுறாங்க, பதிவு பண்ணி அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பேட்டண்ட்டும் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் 1845 இந்த ஒரு காலகட்டங்களில் இது பரவலாக வந்து கமர்ஷியலைசேஷன் ஆக்கப்படுது. ஸோ வணிகமயமாக்கப்படுது, இந்த மல்டிபிள் எஃபெக்ட் எவாபரேஷன் வந்து பயன்படுத்தப்பட ஆரம்பிக்குது. ஸோ எல்லா நிலையங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு வர்றதுக்குண்டான முயற்சியில் இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இவர் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே சமயம் 1846 இவர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அந்த மல்டிபிள் எஃபெக்ட் எவாபரேட்டரை. இதுக்கப்புறம் இவர் தொடர்ந்து அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் தான் நார்பட்ரியில் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. அப்போ தான் இன்னொரு ஒரு நிறுவனம் வந்து மெரிக்கண்டு டவுன் அப்படின்ற பென்சில்வேனியாவில் இருக்கக்கூடிய ஃபிலடெல்ஃபியாவை மையமாக கொண்ட ஒரு நிறுவனம், ஸோ அங்கேருந்தும் இவருடைய அந்த மிஷின்லாம் வாங்குறாங்க. ஸோ அவங்களும் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக 1849 இன்னொரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து செய்கிறாங்க. ஸோ நார்பட்ரியில் வந்து அதை செய்கிறாங்க அந்த ஒரு மல்டிபிள் எஃபெக்ட் எவாபரேட்டரில். அதே சமயம் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னா, அந்த அமெரிக்கன் டவுன் அப்படின்ற அந்த ஒரு நிறுவனம் சார்பாக இந்த 1849 இவருடைய அந்த மிஷின்ஸை 3 வகை வந்து செஞ்சாங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் 6,000 pounds, அதே மாதிரி 12,000 pounds, 18,000 pounds, இந்த மாதிரி 3 விதமாக வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ சர்க்கரை வந்து உருவாக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு மிஷின் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மிஷினை வச்சு ஒரு நாளைக்கு வந்து 2,700 kilo சர்க்கரை வந்து உற்பத்தி செய்ய முடியும். இன்னொரு ஒரு மிஷின் வந்து 5,400 kilo அந்த அளவுக்கு வந்து சர்க்கரையை உற்பத்தி செய்ய முடியும். இன்னொரு ஒரு மிஷின் வந்து 8,100 kilo வரைக்கும் சர்க்கரையை ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்ய முடியும். ஸோ இதுதான் வந்து 6,000 pounds, 12,000 pounds, 18,000 pounds. ஸோ அந்த அளவுக்கு வந்து உற்பத்தி செய்ய முடியும். அந்த மாதிரி 3 மாடல் எல்லாமே அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அந்த அளவுக்கு நார்பர்ட் ரில்லியூவுடைய அவருடைய கண்டுபிடிப்பு போய் சேர்ந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் ஸ்டேட்ஸில் மட்டும் 13 மிகப்பெரிய சர்க்கரை சுத்திகரிப்பு நிலையங்களில் இவருடைய கண்டுபிடிப்பு பயன்படுத்தப்பட ஆரம்பிக்குது. இதனால 1850களுக்கு பிறகு இந்த சுகர் இண்டஸ்ட்ரியில் அந்த சர்க்கரை தொழில்துறையில் மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் ஆனது, தொழில் புரட்சியானது வந்து ஏற்பட்டது. அது சர்க்கரை வந்து அந்த ஒரு காலகட்டம் வரைக்கும் அதில் இருந்த 4 பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்க்கப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருடைய அந்த எவாபரேட்டரை பயன்படுத்தும் போது அதில் வந்து எந்த மாதிரி இவர் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா, ஒரு கண்டெய்னர் பேன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பாத்திரம் மாதிரியான விஷயம், அது வந்து மேலே 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 அடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இவர் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்படி மேலே மேலே அடுக்கிறது மூலமாக இந்த 4 பிரச்சனைகளை தீர்த்தாங்க. எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்லோ, அந்த ஸ்லோவாக வந்து வேலை நடக்கும். எதனாலன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னரில் வந்து கரும்பு சாறை ஊற்றுவாங்க, கொதிக்க வைப்பாங்க, அதுக்கப்புறம் எடுத்து இன்னொரு ஒரு பானைக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனை இல்லாமல் இவர் ஒவ்வொரு பாட்டை அப்படி மேலே மேலே வைக்கிறனால அந்த பாத்திரங்கள்லேயே வந்து இவர் வந்து அந்த 2 ப்ராசஸையுமே ஒரே இதில் வந்து செஞ்சிட முடியும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதனால் இது ஃபாஸ்டஸ்ட்டாக நடக்கும். ஸோ ஸ்லோ அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை முடிஞ்சது. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சிவ், இது வந்து எக்ஸ்பென்சிவே கிடையாது. இது இவருடைய மல்டிபிள் எஃபெக்ட் எவாபரேட்டர் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எரிபொருள் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து செலவழிஞ்சது. காரணம் என்ன அப்படின்னா, இவர் வந்து 2 ப்ராசஸை ஒரே ப்ராசஸ் ஆக்கிட்டனால அதோடைய எரிபொருள் வந்து ரொம்ப சில சிக்கனமாக வந்து செயல்பட்டது. இதனால் இந்த விலை அதிகமான அந்த ஒரு பிரச்சனையுமே இந்த ஒரு சமயம் வந்து இல்லா போகுது. ஸோ இதுக்கப்புறம் 3வது பிரச்சனையாக இருந்த இன்எஃபிசியன்ட், அதாவது
அது வந்து இன்எஃபிஷியண்டாக இருந்தது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றும்போது அது சிந்துறது, அதே மாதிரி எரிஞ்சு போகிறது, அது வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த நெருப்பை வந்து பற்ற வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருந்தது. அதை எல்லாமே இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. எப்படி அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் எந்த ஜூஸுமே வந்து வைக்கிறது கிடையாது, அதுக்கு மேலே இருக்கிற இன்னொரு ஒரு பாத்திரத்தில் தான் இவர் வந்து அந்த கரும்பு சாறு வந்து வச்சுருப்பாங்க. இதன் காரணமாக அந்த கீழே எவ்வளோ ஹீட் இருந்தாலும் அந்த ஹீட்டில் இவர் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க, அதன் மூலமாக வரக்கூடிய நீராவியுடைய அந்த வெப்பம் மட்டும்தான் அந்த கரும்பு தாக்கும். இதன் மூலமா கரும்பு சாறுல இருக்கக்கூடிய வேஸ்டேஜ் மட்டுமே நீராவியாகும், மிச்சம் எதுவுமே சர்க்கரை எரிஞ்சு போகாது, அது வந்து நிறம் மாறாது, எந்த பிரச்சனையுமே ஆகாது. ஸோ இது வந்து இன்எஃபிஷியன்ட் அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனையை தீர்க்குது. ஏன்னா இது வந்து கொண்டு போய் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதும் இல்லை, அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தான் சிந்தும், சொந்த பிரச்சனையும் ஏற்படும். ஸோ அந்த பிரச்சனையும் வந்து முடிஞ்சிருந்தது. இதுக்கப்புறம் டேஞ்சர், இதில் டேஞ்சரே கிடையாது. காரணம் என்னன்னா, அது மாற்றும் போது தான் வந்து கருப்பின மனிதர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த ஒரு மிஷின் கண்டுபிடிக்கும் போது அதிகமாக மேன் பவர் தேவையே படலை, அதிகமாக மனிதர்களுடைய உழைப்பு தேவையே படலை. இதனால் இது வந்து டேஞ்சரே கிடையாது, ரொம்ப சேஃபான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஆப்போசிட்டாக இருந்தது. அதாவது லாஸ் அப்படின்றது வந்து இது லாஸே கிடையாது, இது வந்து சாரி ஸ்லோ அப்படின்றது இது ஸ்லோவே கிடையாது, இது ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தது. அதே மாதிரி இது எக்ஸ்பென்சிவ் அப்படின்னே கிடையாது, இது வந்து அன்எக்ஸ்பென்சிவ் அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி இது வந்து இன்எஃபிஷியண்ட்டே கிடையாது, இது ரொம்பவே வந்து எஃபிஷியண்டானது அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி இது டேஞ்சர் கிடையாது, சேஃப் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து டிக் மார்க் அடைஞ்சது இவருடைய கண்டுபிடிப்பு. அப்போ இந்த அமெரிக்கன் டவுன் அப்படின்ற அந்த ஒரு நிறுவனத்தை சார்ந்த ஒரு எம்ப்ளாயி, ஜெர்மனியை சேர்ந்தவர், அவர் வந்து 1852 இவருடைய கண்டுபிடிப்பை திருடி அங்கே வந்து இந்த மாதிரியான மிஷின்ஸை கண்டுபிடிச்சு அவர் உற்பத்தி செஞ்சு விற்க ஆரம்பிக்கிறாங்க. அது பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்தது. அப்போ என்ன இப்படிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை நார்பர்ட் ரில்லியூக்கு இருந்தது. அதெல்லாமே கடந்து நார்பர்ட் ரில்லியூ வந்து வெளிவர்றாங்க. இதுக்கப்புறம் இவர் இன்னும் சில விஷயங்களில் வந்து ஈடுபட்டாங்க. அப்போ குறிப்பாக சொல்ல போனால், யுனைடெட் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் இவர் வாழ்ந்து வரக்கூடிய நியூ ஆர்லீன்ஸில் எல்லோ ஃபீவர் வந்து அதிகமாக பரவிட்டு இருந்தது. அது எதனால் பரவுது அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் மூலமாக இவர் வந்து முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இவர் எடுத்துக்கிட்ட விஷயம் என்னென்னா, இந்த ட்ரைனேஜ் எல்லாம் வந்து இருக்கக்கூடாது, அதை மூடணும், இந்த கழிவு நீர் தேக்கம் இருக்கக்கூடாது, அதன் மூலமாக தான் இந்த மஸ்கிட்டோஸ்ன்ற இந்த கொசுக்கள் எல்லாமே அதிகமாக உற்பத்தி ஆகுது, அதன் மூலமாக இந்த நோய் பரவுது அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி எல்லா இடங்களையுமே ரொம்ப ட்ரையாக வச்சுக்கோங்க அப்படின்னு இவர் இவ்வளோ விஷயங்களை இவர் வந்து சொல்லி அதை வந்து நம்மளே செய்வோம் அப்படின்னு நார்பர்டில் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து சொன்னாங்க, லூயிசியான ஸ்டேட் கிரவுண்ட் கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் இந்த லூயிசியான ஸ்டேட் கிரவுண்ட் கவர்மெண்ட் வந்து இதை ஏற்றுக்கவே இல்லை. ஸோ இவரை வந்து பெருசாக வந்து இவர் என்ன பெரிய விஞ்ஞானியாக, ஒரு கண்டுபிடிப்பாளர், ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறார், இவர் சொல்றது எல்லாமே சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இவரை வந்து மட்டம் தட்டினாங்க. சோ இவருமே அதை வந்து பெருசா எடுத்துக்கல. அடுத்து நார்பர்ட் ரில்லியூ வந்து அவருடைய முயற்சி, அவருடைய நிறுவனத்தை வளர்க்கக்கூடிய, அதாவது இவருடைய அந்த மல்டிபிள் எஃபெக்ட், அந்த ஒரு எவாபரேட்டரை வளர்த்தெடுக்கக்கூடிய, இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அந்த முயற்சியிலேயே அடுத்தடுத்து தொடர்ந்து ஈடுபட்டாங்க. இதுக்கு நடுவில் இவர் வந்து எமிலி காக்கோ அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த எமிலி காக்கோ வந்து 1827 பிறந்தவங்க, அதாவது இவரை விட 21 சின்ன பெண். ஸோ அவங்கள வந்து நார்பர்ட் ரில்லியூ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாகவே இவர் வந்து வாழ்ந்து வந்தாங்க. அப்போ கரெக்டா 1861 யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல சிவில் வார் அப்படிங்கற உள்நாட்டு போர், இந்த கருப்பின மனிதர்களை அடிமைகளா வச்சுக்க கூடாது மாதிரி பெரிய ஒரு பிரச்சனை வந்து அந்த போரே நடந்தது. அப்பதான் நார்பர்டில வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸை விட்டு வெளியேறி மறுபடியும் வந்து பிரான்ஸுக்கு வந்து போயிடுறாங்க. அங்க போய் இந்த உள்நாட்டு போர் முறியற வரைக்குமே அங்கேயே இருந்தாங்க. 1865 தான் இந்த உள்நாட்டு போர்லாம் முடிஞ்சது. முடிஞ்ச பிறகு அப்பப்ப மட்டும் நார்பர்டில் வந்து இங்கே வந்தாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு. அப்போ இவருடைய கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிச்சி அங்கே பேட்டன் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணாங்க. அப்போ இவர் வந்து ஒரு அடிமை, இவர் கருப்பாக இருக்கார், இவர் வந்து அடிமையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து அங்கே இருந்த பேட்டன் வாங்கக்கூடிய அதிகாரிகள், அத்தாரிட்டிஸ் வந்து இவருக்கு பேட்டன் வழங்க வந்து மறுத்தாங்க. இது வந்து இவரை வந்து கோபத்தை ஏற்படுத்தினது. இதனால் இனிமேல் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்பர்டில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸை விட்டு வெளியேறி முழுக்க முழுக்க ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸ்லேயே போய் அவர் வந்து செட்டில் ஆயிடுறாங்க. ஸோ அங்கே செட்டில் ஆன பிறகு 1870 பிறகு இவர் வந்து இந்த ஜீன் பிரான்சுவாஸ் கோம்பேலியன் அப்படின்ற ஒரு நபர், அவர் கூட சேர்ந்து இந்த எகிப்தாலஜிலாம் படிக்கிறாங்க. எகிப்தாலஜி அப்படின்னு சொல்லும்போது இந்த பண்டைய எகிப்தோடைய அந்த மொழி, அதோடைய வரலாறு, அதெல்லாமே வந்து இவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து அதை வந்து படிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஹைரோக்ளிஃபிக்ஸ் அப்படின்றது, இது வந்து பண்டைய எகிப்தோடைய இன்னும் நாகரிகம் சார்ந்த விஷயங்கள், ஸோ அந்த மொழி சார்ந்த விஷயங்கள், பண்டைய மொழி, ஸோ இதெல்லாமே வந்து இவர் தொடர்ந்து வந்து அந்த ஜீன் அப்படின்ற நபர் கூட சேர்ந்து
இவர் வந்து தொடர்ந்து நார்பர்ட் ரில் வந்து அதையும் வந்து கற்றுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காலகட்டத்தில் கூட இவர் சில கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் வந்து ஈடுபட்டாங்க. அப்போது கரெக்டாக 1881 இவருடைய கண்டுபிடிப்பை இன்னொரு கண்டுபிடிப்பு, இது வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்ற அந்த சுகர் பீட்ஸ், அதில் இருந்து சர்க்கரையை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்குண்டான ஒரு மெஷின். ஸோ அதை வந்து இவர் 1881 வந்து இவருடைய 75 வந்து உருவாக்கியிருந்தாங்க. பட் அதுக்கு பேட்டன் வாங்குறதுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருந்தது. அதில் ஸ்டீமை வந்து இவர் நீராவியை வந்து வேற ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ண மாதிரி வச்சுருந்தாங்க. அதனால் அந்த மிஷினில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் அதை இம்ப்ரூவ் பண்ணி அதை சரிப்படுத்தி அதை வந்து மறுபடியும் யூஸுக்கு வந்து கொண்டு வர்றதுக்காக நார்பர்ட் ரில் வந்து முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு நடுவுலேயே இன்னும் சில ரெண்டு பேர் வந்து இதே மாதிரி வந்து கண்டுபிடிச்சி அவங்க வந்து பேட்டன் வாங்கிடுறாங்க. இதனால் இவருக்கு வந்து பேட்டன் வந்து மறுக்கப்படுது. அந்த ஒரு பேட்டண்டை வந்து இவர் இழந்துடுறாங்க. ஸோ இது வந்து நார்பர்ட் ரில்லுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினது. அது இவருடைய மனதில் நீங்காத ஒரு குறையாக வந்து நார்பர்ட் ரில்லுக்கு வந்து இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஹார்ட் பிரேக் அப்படின்னு சொல்லி பி ஹார்மேன் அப்படின்றவர் வந்து இதை வந்து விரிவாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் மூமெண்ட்டாக இந்த ஒரு காலகட்டத்தில் நார்பர்ட் ரில்லுக்கு வந்து இது அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த ஒரு வருத்தத்திலேயே தொடர்ந்து வந்து இவருடைய கடைசி காலங்களை நார்பர்ட் ரில் வந்து கழித்து வந்திருக்கிறாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் நான் சொன்ன இந்த மல்டிபிள் எஃபெக்ட் எவாபரேட்டிங் சிஸ்டம் இவர் கண்டுபிடிச்சிருந்தது, அது வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சு சுகர் அப்படின்றது வந்து இந்த சர்க்கரையானது அதுக்கு முன்னாடி வரைக்கும் 4 பிரச்சனை இருந்தனால அதிகமான விலைக்கு ரொம்ப தரம் குறைவாக தான் வந்து இருந்தது. அதாவது ஒன்று சர்க்கரை வந்து எரிஞ்சு போயிடும், இன்னொன்று அதை ப்ராசஸ் அதை பண்ணுறது அவ்வளோ பணம் செலவழிக்கணும் அப்படின்றனால அது விற்பனைக்கு வரும்போது ஏழை மக்கள் அந்த அளவுக்கு வந்து இந்த சர்க்கரை எல்லாம் வாங்கி பயன்படுத்த முடியாது அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் இவருடைய மிஷின் மூலமாக எல்லாமே வந்து ஈஸியாக வந்து உற்பத்தி அடையும், அதே மாதிரி தரம் உயர்ந்து இருக்கும். அது எந்த அளவுக்கு வந்து ஹீட் இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஹீட்டை வந்து இவருடைய மிஷின் வந்து ப்ரொவைட் பண்ணனால அந்த சர்க்கரை எரிஞ்சு போகிற மாதிரியான விஷயம்லாம் தவிர்க்கப்பட்டு ரொம்ப உயர்தரமிக்க குவாலிட்டியான சுகரே வந்து ரொம்ப மலிவான விலைக்கே வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருந்த காலமாக இந்த ஒரு காலகட்டம் தான் இருந்தது. ஸோ இது வந்து மக்கள் மத்தியில் பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க. ஸோ இந்த சுகரானது அந்த இனிப்பு ஒரு இனிமையான ஒரு ஸ்வீட்டானது எல்லாருடைய மக்களுடைய எல்லா வாழ்வாதாரம் கொண்டு, அதாவது ஏழையில் ஆரம்பித்து பணக்காரங்க வரைக்கும் எல்லாருடைய வீடுகள்லையுமே கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருந்தது. ஸோ அப்படி சேர்க்கப்பட்டிருந்தாலும் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த நார்பர்ட் ரில் அவர் வந்து யாருடைய வீட்டிலையும் கொண்டு போய் அவருடைய புகழ் யாருடைய வீட்டிலையுமே வந்து கொண்டு போய் சேர்க்கப்படலை. யாருக்குமே இவரை பற்றி தெரியல. இவருமே வந்து அது குறித்து பெருசாக வருத்தப்படலை. கஷ்டப்படாமல் தான் வந்து அடுத்து வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இவர் ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு விஞ்ஞானியாகவே கடைசி காலத்தில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இறுதியாக 1894 அக்டோபர் 8 அன்னைக்கு இவருடைய 88 நார்பர்ட் ரில் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போயிட்டாலும் இவருடைய கண்டுபிடிப்பு வந்து இன்னமும் கூட வாழ்ந்து வருது அப்படின்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி 1912 இவர் இறந்த 18 பிறகு இவருடைய மனைவியான எமிலி காக்கோ அவங்க வந்து இறந்து போனாங்க. ஸோ அவங்க வந்து இறந்து போகும்போது கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 85 இருந்தது. அவங்களும் இவங்களும் ரெண்டு பேருமே வந்து ஒரே இடத்துல பாரிஸில் வந்து ஒரு செமிட்டரியில் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. இதுக்கப்புறம் இவர் சார்பாக ஒரு பிரான்ச் ஒரு பிரான்ச் மெமோரியல் வந்து இவர் சார்பாக லூயிசியானா ஸ்டேட் மியூசியமில் வந்து வெளியிடப்பட்டது, இவருடைய நினைவாகவும் இவரை கௌரவப்படுத்துறதுக்காகவும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் இறந்து போயிட்டாலும் இவருடைய கண்டுபிடிப்பு இன்னமும் வாழ்ந்து வருது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் இவர் வந்து சுகர் ரிஃபைனர் கண்டுபிடிச்சிருந்த அந்த ஒரு மெஷினுடைய அந்த ஒரு பேஸ் அடிப்படையாக கொண்ட அந்த ஒரு முறையானது இன்னைக்கு வந்து சோப் தயாரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பசை க்ளூ தயாரிக்கிறதுக்கு, அதே மாதிரி இந்த கெலட்டின் தயாரிக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரோலியம் சார்ந்த விஷயங்கள் தயாரிக்கிறதுக்கு, அதெல்லாமே கடந்து மெடிக்கல் ஃபீல்டில் கூட இந்த மருந்து தயாரிக்கிறதுக்கு அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே இன்றைக்கி நார்பர்ட் ரில்லுடைய கண்டுபிடிப்பு தொடர்ந்து வந்து பயன்படுத்தப்பட்டு வருது. ஸோ இந்த அளவுக்கு இவர் இறந்து போயிருந்தாலும் இன்றைக்கு வரைக்குமே இவருடைய கண்டுபிடிப்பினுடைய தாக்கம் வந்து இருந்து வருது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இப்பேற்பட்ட நார்பர்ட் ரில்லை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.